வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஆகஸ்ட் 5 திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு நோக்கி நகர்ந்து பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசத்தோட மேற்கு பகுதி, மத்திய பிரதேசத்தோட மேற்கு பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிறது. தொடர்ந்து அது மேற்கு நோக்கி நகர்ந்து பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகர்கிறது. இதனிடையே தமிழ்நாட்டின் கடலோரமாக இலங்கை மற்றும் தமிழ்நாடு, அதனை ஒட்டியுள்ள கடற்பகுதிகளுக்கு மேலே வளிமண்டலத்தில் ஏற்பட்டிருந்த வளிமண்டல சுழற்சி மேற்கு காற்றை குவிக்க செய்து, வளிமண்டல சுழற்சி குளிர்விக்க செய்து கடலோர மாவட்டங்களில் கனமழை பொழிவை நேற்றைக்கு கொடுத்திருக்கிறது. நாம் அறிவித்தபடி தினசரி சென்னைக்கு மழை உண்டும் என்றும், சென்னைக்கு தினசரி மழை உண்டு, மழை இல்லாத நாள் சென்னைக்கு இருக்காது. குறைந்தபட்சம் நனைக்கு மழை முதல் அதிகபட்சமாக 15 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெய்யலாம். அதன் அடிப்படையில் நேற்றைக்கு 13-12 சென்டிமீட்டர் வரைக்கும் வடகடலோர மழை பொழிந்திருக்கிறது. குறைந்தபட்சமாக 5 சென்டிமீட்டருக்கே அதிக இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி, கிழக்கு ஓரம், திருச்சி மாவட்ட பகுதிகள், அரியலூர், பெரம்பலூர், அரியலூர் கூடுதல், பெரம்பலூர் உண்டு, பெரம்பலூர், அரியலூர், இன்னும் பல மாவட்டங்களில் ஆங்காங்கேயும் கடலோரம் பரவலான மழைப்பொழிவும் கனமழைப்பொழிவும் மிக கனமழைப்பொழிவு கூட பொழிந்திருக்கிறது. இந்த நிலை தொடரும். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கிழக்கு காற்று சந்திப்பு ஏற்படுவதில் தாமதம் ஏற்படுகிறது. கிழக்கு காற்று மேற்கு காற்று சந்திப்பு கண்டிப்பாக ஏற்படும். காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்ததும் கிழக்கு காற்று உள்ளே நுழையும். கடலோரம் முதல்ல கண்டிப்பாக வடகடலோரம் முதல்ல மழைப்பொழிவை தொடக்கும். பிறகு டெல்டா உட்பட மழைப்பொழிவு உண்டு, வேதாரண்யத்திற்கும் மழைப்பொழிவு உண்டு, காற்று பகுதிக்கும் மழைப்பொழிவு உண்டு அறிவித்திருந்தோம். அதே போல் 2வது நாளாக வேதாரண்யத்தில் மழை, டெல்டா மாவட்டங்களில் நேற்றைக்கு பெய்யாத இதுவரைக்கும் காய்ந்து கிடந்த இடத்துல ஆச்சரியப்படும் வகையில், வியப்பூட்டும் வகையில் வெளுத்து வாங்கியிருக்கிறது மழை. ஒதுக்கியிருந்தாலும், குறைவாக பெய்திருந்தாலும் துளியும் கவலை வேண்டாம். வரக்கூடிய 15-16 வரைக்கும் இந்த மாலை இரவு இடிமழை பொழிவு, பெரும்பாலும் சில நாட்கள் மாலை இரவிலே வரும், சில நாட்கள் இரவு நள்ளிரவு அதிகாலையில் வரும். எப்படியோ பகலில் வெயில் காட்டும், பகலில் வெப்பம் அதிகரித்திருக்கும், புழுக்கம் அதிகரித்திருக்கும், வியர்வை அதிகரித்திருக்கும், மாலைக்கு மேல் மழைப்பொழிவை கொண்டு வரும். நேற்று தொடங்கிய மழை இன்னும் வடகடலோரத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தீவிரம் குறைந்திருந்தாலும் தூறல் சாரலாக திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல மாவட்டங்களில், விழுப்புரத்தில் கூட, புதுச்சேரியில் கூட கடும் மேகமூட்டத்துடன் தூறல் சாரல் தொடர்ந்து கொண்டிருக்கும். இறுதியில் விலகுமிடம் அது திருவள்ளூர், சென்னையாக இருக்கும். சென்னைக்கு அடுத்தபடியாக திருவள்ளூரில் விலகி வெயில் வரும். படிப்படியாக மேகம் விலகி வெயில் வரும். மேற்கு மாவட்டங்களில் வெயில் வந்திருக்கும், வெளிச்சம் வரும், அதாவது வெயில் வந்திருக்கும்ல, வெளிச்சம் வரும், வெளிச்சம் வந்திருக்கும். படிப்படியாக முதல்ல மேற்கு மாவட்டங்களில் வெயில் வரும், கடலோர மாவட்டங்களில் அடுத்தது வெயில் வரும். வெயில் வந்து மீண்டும் புழுக்கம் வியர்வை, பிறகு மீண்டும் மாலை இரவு மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்களில் இன்றைக்கு தொடங்கி கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இன்றைய மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்தே தொடங்கப் போகிறது. கேரளாவிலிருந்தே கடலோர கேரளாவில் இருக்காது. பெரும்பாலும் கடலோரத்தில், அதாவது கடற்பகுதியை விட்டு உள்ளே நிலப்பகுதியை தொட்டதும் தான் மழை வரும். காரணம், நிலத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் தான் அந்த குளிர்காற்றை, வெப்பசலன மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. ஆகவே நிலத்தில் தான் மழைப்பொழிவு இருக்கும், பெரும்பாலும் கடலில் இருக்காது. நிலத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலையால் மழைப்பொழிவு. அதன் அடிப்படையில் கேரளாவிலும் கர்நாடகாவிலும், அதே போல் கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மதியம் மழை தொடங்கும். முதல்ல மதியமே மழை தொடங்கும். பிறகு அந்த மழைப்பொழிவு படிப்படியாக கிடைக்க முன்னேற்றம் அடைந்து இன்றைய மழைப்பொழிவு மதுரை, திருச்சி, திண்டுக்கலுக்கு கனமழை வாய்ப்பு தெரிகிறது. இன்றைக்கு திங்கக்கிழமை, ஆகஸ்ட் 5 திங்கக்கிழமை மாலையில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தேனி,
இந்த பகுதி சுற்றுவட்டாரம், அதாவது விருதுநகருக்கும் திருச்சிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவு தொடக்கம் இருக்கிறது. முதல்ல தென் மாவட்டம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, இந்த மாவட்டங்களுக்கு மதியத்திற்கு மேல் மாலையில் மழை தொடங்கும். அதனைத் தொடர்ந்து அந்த மழைப்பொழிவு தேனி, கொடைக்கரல் மலைப்பகுதி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருச்சி, இந்த மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை தொடக்கும். பிறகு அந்த மழைப்பொழிவு படிப்படியாக அது வடகடலோரத்திற்கு முன்னேற்றம் அடைந்து மாலையில், அதாவது மதுரை திருச்சியிடப்பட்ட பகுதியில் பெய்யக்கூடிய மழை, பிறகு அது அப்படியே டெல்டா மாவட்டங்களுக்கும் வரும். இன்றைக்கும் மழை உண்டு, இன்றைக்கும் இரவு கனமழை பொழிவு டெல்டாவிற்கும் கடலூர் உள்ளிட்ட வடகடலோரத்திற்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கும் கண்டிப்பாக உண்டு. இன்றைய மழை எப்பொழுது எங்கே மழை பொழிந்தாலும் இறுதியாக மழைப்பொழிவு நிறைவேறும் இடம், தொடங்கி நிறைவேறும் இடம் வந்து அது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டமாக இருக்கும். அதை விட கடைசியாக நிறைவடையும் இடம் அது சென்னை, திருவள்ளூராக இருக்கும், இறுதியாக பழவேற்காடாக இருக்கும். ஆக தினசரி மழை உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும். சார் என்ன சார், கிருஷ்ணகிரி தர்மபுரி சொல்லவில்லையே, ஈரோடு சொல்லவில்லையே, திருப்பூர் சொல்லவில்லை என்று நினைக்கலாம். நான் கனமழை பொழிவை முதலில் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. வரக்கூடிய நாட்களிலே காற்றுப்பகுதிக்கு 6ஆம் தேதி 7ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு உண்டு. இன்றைக்கு இல்லை என்று சொல்லவில்லை, இன்றைக்கே கொடுக்கலாம் மழைப்பொழிவு காற்றுப்பகுதிக்கு. ஆக எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு, எப்பொழுதும் எங்கும் பெய்யலாம். ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி கொண்டிருந்தாலும் உங்களுக்கும் மழை உண்டு என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டும். நாளை கண்டிப்பாக காற்றுப்பகுதிக்கு மழை உறுதியாக உண்டு. கோயம்புத்தூருக்கு இன்றைக்கே இருக்கலாம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்கும், கரூர், திண்டுக்கல் வடக்கு பகுதிக்கும், நாமக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மாலை இரவே மழை வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு ஒரு சில இடங்களில் பெய்துவிட்டு பெரும்பாலான இடங்களில் ஒதுக்கிவிட்டு போனால் நாளை 6ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக காற்று பகுதிக்கும் மழைப்பொழிவு உண்டு. எங்கே மழைப்பொழிவு தொடங்கினாலோ, அது கேரளா கர்நாடக எல்லையோர பகுதிகளில் தொடங்கினாலோ, அது கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு லேசான மழைப்பொழிவை இன்றைக்கு நாளைக்கு கொடுத்தாலும் வரக்கூடிய நாட்களிலே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மிகச்சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் மொத்த மழைப்பொழிவை பார்க்கும் பொழுது வடகடலோரம், வடவுள் மாவட்டங்கள், டெல்டாவிற்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு, கன மிக கன மழைப்பொழிவு தெரிகிறது. கண்டிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் முதலிடத்தை பிடிக்கும். தினசரி மழை உண்டு, மழை இல்லாத நாள் இருக்காது என்றுதான் எதிர்பார்க்கிறேன். ஆகவே 6ஆம் தேதிக்கு பிறகு காற்றுப்பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில் இன்றைக்கும் மழை எதிர்பார்க்கலாம், ஒதுக்கினால் நாளையிலிருந்து உறுதி என்றுதான் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே வரக்கூடிய நாட்களிலே தெற்கு தென் மாவட்ட காற்றுப்பகுதிக்கும், அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட காற்றுப்பகுதிக்கும், அதாவது ஆரல்வாய் மொழி காற்றுப்பகுதி, அது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு, திருநெல்வேலி மாவட்டத்திற்கு, ஆரியங்காவு கணவாய் காற்றுப்பகுதி, கயத்தாறு முதல் ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் வரைக்கும், பாலக்காட்டு கணவாய் காற்றுப்பகுதி, அது நெகமம் முதல் டெல்டா மாவட்டங்களோட நாகப்பட்டினம் வரைக்கும் இந்த காற்றுப்பகுதிக்கும், அதே போல் மயிலாடுதுறையும் சேரும் டெல்டா மாவட்டங்கள், அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய திருச்சி, நாமக்கல், திண்டுக்கல், கரூர், திருப்பூர், இந்த மாவட்டங்கள், பாலக்காட்டு கணவாய் காற்றுப்பகுதி, இந்த பகுதிகளுக்கும் மழை உண்டு. கேட்கவே வேண்டாம், ஈரோடு, நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய பகுதியோட வடக்கு பகுதி, ஈரோடு மற்றும் நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி என்று சென்னை, திருவள்ளூர் வரைக்கும் எல்லா வடவுள் மாவட்டங்களுக்கும், அரியலூர், பெரம்பலூர் உட்பட எல்லா வடவுள் மாவட்டங்களுக்கும் உண்டு. சார் என்ன சார், கோயம்புத்தூர், பாலக்காட்டு கணவாய்க்கு உண்டா, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை உண்டா, கோயம்புத்தூர் உண்டா? கண்டிப்பாக உண்டு. ஒரு மாவட்டத்தை, கோயம்புத்தூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது தென்மேற்கு பருவமழை மட்டும் பொழிந்தால் அது பொள்ளாச்சியில் நுழையும். தென்மேற்கு பருவமழையும் வெப்பசலன மழைப்பொழிவும் இணைந்து பொழிந்தால் அது கண்டிப்பாக பரவலாக பொழியும். ஆனால் கூடுதல் மழைப்பொழிவு மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட கோயம்புத்தூர் வடக்கு பகுதிக்கும், அடுத்த இடத்தை கோயம்புத்தூரும், அடுத்த இடத்தை ஒத்தக்கால் மண்டபம் மற்றும் சூலூர், சுல்தான்பேட்டை போன்ற பகுதிகளுக்கும், அடுத்த இடத்தை தெற்கு உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி பகுதிகளுக்கும், அடுத்த இடத்தை காற்றுப்பகுதிக்கும் கொடுக்கும். காற்றுப்பகுதிக்கு குறைவாக இருந்தாலும் அதுவே ஒரு சிறப்பான மழைப்பொழிவை தெரிகிறது என்பதையும், கணவாய்ப்பகுதி காற்றுப்பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும், அங்கே பெய்கிறது இங்கே பெய்கிறது நமக்கு பெய்யவில்லையே என்ற ஒரு மன ஏக்கம் வேண்டவே வேண்டாம். அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு அங்கே பெய்துவிட்டது நமக்கு, அங்கே பெய்துவிட்டது இங்கே பெய்துவிட்டது நமக்கும் பெய்ய போகிறத நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் மாவட்டம் பெயர் சொல்லவில்லை, எங்கள் ஊர் சொல்லவில்லை, எங்களுக்கு பெய்யுமா என்று மட்டும் கேட்டுவிடாதீர். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும், அனைத்து ஊர்களுக்கும் ஒதுக்கி 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 பெய்து கொண்டிருக்கூடிய மழை கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே பரவலாகிவிடும். உங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். சில இடங்களிலே தினசரி கொடுக்கும், சில இடங்களிலே 2 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கும், சில இடங்களிலே 3 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கும். கண்டிப்பாக வரக்கூடிய 15 நாட்களுக்குள் ஒரு மழையாவது கனமழைப்பொழிவாக உங்களுக்கும் கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும்.
அடுத்து தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு மேல் தீவிரமடைய இருக்கிறது. வளிமண்டல சுழற்சி ஆந்திர பகுதியில் உருவாகி ஆந்திர கடலோரம் தாழ்வு நிலையாகி தாழ்வு பகுதியாகி தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலே மீண்டும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவை அதிகரிக்கப் போகிறது. ஆக மாத இறுதி வாரத்தில் குறிப்பாக 18ஆம் தேதியிலிருந்து மிகவும் தீவிரமாக தென்மேற்கு பருவமழை காணப்படும். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தாலும் தமிழ்நாட்டிலே வளிமண்டல சுழற்சி இருந்து கொண்டு நல்ல மழைப்பொழிவை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கும் என்பது மாற்றம் இல்லை. தொடர்ந்து பெய்யக்கூடிய மழைப்பொழிவை சேமித்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு, அதாவது கால்வாயில் விட்டு ஆற்றில் விட்டுவிடாமல் கண்டிப்பாக அது முடிந்தவரை நிலத்துக்கு அடியிலே சேமித்து பண்ணை குட்டைகளிலும் ஏரி குளங்களிலும் ஆழ்துளை, அதாவது உங்களுடைய நீர் சேமிப்பு பகுதிகளில் சேமித்து ஆழ்துளை கிணறுல சேமித்தால் வடிகட்டி சேமிக்க வேண்டும். ஆகவே மழை நீரை சேமித்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.